மேற்கிந்திய நாடுகளில் உள்ள நேயர்களின் கட்டான கேள்விகளுக்கு அப்பட்டமான ஆன்மீக விளக்கங்கள் கொடுத்து வெளிநாட்டு மக்களாலும் பத்திரிகைகளாலும் பாராட்டு பெற்றதோடு ஜோதிடம் ஆன்மீகம் உள்ளிட்ட துறைகளில் சிறந்த சேவைக்காக மனிதருள் மாணிக்கம், மகாத்மா காந்தி, சாதனை சிகரம் ஆகிய விருதுகளோடு மேதகு ஆளுநர் அவர்களால் ஆன்மீக செம்மல் விருதுகளும் பாராட்டுகளும் பெற்ற சர்வ மத ஜோதிட மகரிஷி எஸ்ஆர்ஜே ராஜயோகம் லயன் டாக்டர் கே ராம் பிஹெச்டி அவர்கள் தனது 30 வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் 5 பஞ்சபூதங்களின் ஆழமான ஆன்மீக பிரசன்னத்தோடும் அனைத்து குலதெய்வங்களின் ஆசீர்வாதத்தோடும் அருள்மிகு ஸ்ரீ ராஜயோக நவக்கிரக நவதேவதை ஆலய திருப்பணிகளை ஆரம்பித்துள்ளார். ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற தனது அற்புதமான வார்த்தைகளால் உலக மக்களின் உள்ளத்திலும் இல்லத்திலும் நல்லதையே செய்து வரும் நமது ராஜயோகம் லைன் டாக்டர் கே ராம் பிஹெச்டி அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் ராஜயோகம். வணக்கம் நேர்களே, இது உங்கள் அபிமான ராஜயோகம் நிகழ்ச்சி. அன்பு நேர்களாகிய உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. வாழ்வின் அடுத்த நிலை என்ன என்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கும் பலரது கண்ணீரை துடைத்து தனது உதவிக்கரத்தை நீட்டி அவர்களை வாழ்வில் வெற்றி பெறச் செய்து கொண்டிருக்கும் சர்வமத ஜோதிட மகரிஷி எஸ் ஆர் ஜே ராஜயோகம் லயன் டாக்டர் கே ராம் அவர்களை நேரில் சந்திப்போமா? வணக்கம் சார். ஓம் தத்புருஷாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனிய யட்ச ராகவ கேதவ நமக. சார், நம்ம ஏதாவது ஒரு முக்கியமான வேலைக்காக போகும்போது எதிர்க்க ஒரு பெண்மணி நிறைய குடம் தண்ணி கொண்டு வந்தாங்க அப்படின்னாக்கா அந்த வேலை வந்து நமக்கு சாதகமாக அமையும். அதுவே அந்த குடத்துல வந்து தண்ணியே இல்லாம வெறும் குடம் தூக்கிட்டு வந்தாங்கன்னாக்கா அது கொஞ்சம் பாதகமாக அமையும் அப்படின்னு ஒரு பயம் இருக்கே சார், இந்த பயம் தேவைதானா, இது உண்மையா? பொதுவாகவே கன்னி பெண்கள் தண்ணி பானையோடு வந்தாங்க அப்படின்னா எண்ணிய காரியங்கள் நிச்சயமாக நிறைவேறும் அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குதுங்க. அப்படி இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் வந்து இப்போ நிறைகுடம் தண்ணீர், இப்போ நிறைகுடத்தில் அதாவது அந்த குடம் முழுவதும் தண்ணி இருந்து நிறைகுடம் நீர் வந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்லது நடக்குது, அதிர்ஷ்டம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை உறுதியாக தெரிஞ்சுக்கலாம். அந்த நாள் ஆகாத நாளாகவே இருந்தால் கூட பயப்பட வேண்டியதில்லைங்க. அதுவே காளி குடம் வெறும் குடம் கொண்டு வந்தாங்கன்னு வைங்களேன், இந்த வெறும் குடத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து சரியில்லை அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் எடுத்துக்க வேண்டியதில்லைங்க. வெறும் குடம் வருவதை சாஸ்திர ரீதியாக எதையுமே குறிப்பிட்டு சொல்ல கிடையாது, நாமளாகவே நினச்சிக்கிறோம். அதாவது நிறைகுடம் தண்ணி இருந்தால் நல்லதுன்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு, அப்போ தண்ணி இல்லாமல் வந்தால் கெட்டது அப்படிங்கிறது நீங்கள் தான் எடுத்துக்கிறீங்க, அந்த மாதிரி கிடையாதுங்க. இன்னும் சொல்லப்போனால் சாஸ்திரத்தில் வந்து அழுக்கு மூட்டையோடு கழுதை வந்ததுன்னு வைங்களே, ஒரு கழுதை மேலே வந்து அழுக்கு மூட்டையை அந்த புதிய வச்சு கொண்டு வந்துட்டு இருந்தாங்கன்னா அந்த கழுதையை நீங்கள் பார்த்தீங்கன்னு வைங்களேன் நம்ம வந்து அழுக்கு மூட்டை அப்படின்னு நினைக்கிறேங்க. ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எண்ணெய் பார்க்க முடியாத அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த அழுக்கு மூட்டை இருந்துகிட்டு இருக்குங்க. இந்த மாதிரியான விஷயமெல்லாம் சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. அதே மாதிரி வந்து கன்னிப்பெண் மட்டுமல்லங்க, சாதாரணமாகவே எந்த ஒரு பெண்ணாக இருந்தாலும் அந்த பெண் வந்து நிறைகுடம் தண்ணீர் கொண்டு வர்றது, ஆண்கள் கொண்டு வர்றது கணக்கு கிடையாதுங்க. இந்த நேரத்தில் இந்த இடத்துல வந்து ஆழமாக ஒரு விஷயத்தை நம்ம கண்டுபிடிக்கணும், அதாவது ஆழமாக ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. கன்னிப்பெண் அப்படிங்கிறதோ அல்லது ஏதாவது ஒரு பெண் வந்து நிறைகுடம் தண்ணீர் கொண்டு வரும் பொழுது அது சாஸ்திரத்தில் குறிப்பிட்டு சொல்லியிருக்குதுங்க, மிகப்பெரிய நன்மைகள் இருக்கிறதா சாஸ்திரத்தில் எழுதி வச்சிருக்குதுங்க சகுன சாஸ்திரத்தில். ஆனால் ஆண் வந்து ஒரு குடம் இல்லைங்க, 5 குடத்தில் தண்ணி கொண்டு வந்தாலும் அது எந்த வகையிலும் சாஸ்திரத்துக்கு ஈடாகலை, சாஸ்திரத்தில் எழுதப்படலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நாம் தெரிஞ்சுக்கணும். இந்த காலத்தில் வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குடத்தில் தண்ணி எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமா இருந்துகிட்டு இருக்கிறது இல்லை. நிறைய பேர் அந்த குடத்தில் வந்து தண்ணீர் எடுக்கிறத வந்து பெரிய நகரங்களில் பயன்படுத்துறது கிடையாது. அப்போ இந்த மாதிரி நிறைகுடம் நீருக்கு நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான கேள்வி உங்களுக்கு வேண்டாங்க. பிளாஸ்டிக் கேன், அதாவது வாட்டர் கேனில் தண்ணி கொண்டு வர்றாங்க இல்லையா, அது கொண்டு வந்தாலுமே உங்களுக்கு நீங்கள் வெளியே கிளம்பி போகும் பொழுது இந்த மாதிரியான அந்த வாட்டர் கேன் ஒருத்தர் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு வைங்களே அது உங்களுக்கு நல்ல சகுனமாக நிச்சயமாக நினச்சிக்கலாம். ஆனால் அந்த வாட்டர் கேன் கொண்டு வர்றது ஒரு பெண்ணாக இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக
சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள இந்த சகுன சாஸ்திர சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாஸ்தாங்கமா நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனா இருக்கும் பொழுது அந்த கேன் கொண்டு வரும் பொழுது அது உங்களுக்கு வந்து எந்த விதமான பாதிப்போ அல்லது நல்லதோ கொடுக்காது அப்படிங்கிற ஒரு யதார்த்தத்தையும் நாம தெரிஞ்சுக்கணுங்க. இதே மாதிரி கன்னிப்பெண் வரும் பொழுது இந்த மாதிரி நிறைகுடம் தண்ணீர் மட்டும் கிடையாதுங்க. கன்னிப்பெண் வரும் பொழுது சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முதல்ல சந்திக்கும் பொழுது அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் கால் தடுக்கி காலை திரும்பி பார்க்கறது அல்லது செருப்பு காலணி இருக்கு இல்லையா காலணி கட்டாயி எடுத்து பார்ப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு சின்ன அவசரம் நடந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த போகிற வழியில் வந்து தேவையில்லாத ஆபத்துக்கள் தேவையில்லாத அவமானங்கள் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். கன்னிப்பெண் தலை குனிஞ்சுது அப்படின்னா அதாவது இந்த மாதிரி செருப்பு வந்ததுன்னு வைங்களே அவங்க வந்து பொறுப்பாக கீழே குமிஞ்சு பார்த்தாகணும் அல்லது கால் தட்டுச்சுன்னு வைங்களே கீழே குமிஞ்சு பார்ப்பாங்க. அந்த மாதிரி கன்னி பெண்ணாக இருந்தாலும் எந்த பெண்ணாக இருந்தாலும் எதிரில் வரும்போது அவங்க தலை குனிஞ்சு பார்த்தாங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தலை கவலை போகிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சகுன சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது. அதனால தான் பெண்களை மதியுங்க மதியுங்கன்னு எதுக்காக வந்து சாஸ்திரம் சொன்னிக்குது அப்படின்னா நிறைய விஷயங்களை நீங்கள் நல்ல முறையில் எந்த பெண்ணாக இருந்தாலும் எப்படிப்பட்ட பெண்ணாக இருந்தாலும் பெண்களை நீங்கள் மதி அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் மதித்து வச்சுருந்தீங்க அப்படின்னாலே உங்களுடைய விதியே உங்களை வந்து கேள்வி கேட்க முடியாமல் கொஞ்சம் தள்ளி வைக்கிங்க. அந்த மாதிரியான அற்புதமான நிறைய விஷயங்கள் வந்து பெண்களிடமும் பெண்மையிடமும் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் உண்மையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். சகுன சாஸ்திரம் குறித்த அதி அற்புதமான தகவல் பகிர்ந்துக்கிட்டீங்க சார், மிக்க நன்றி. திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க, விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க, முயற்சி செஞ்சும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க, கலஸ்தரம் அமையாமல் கவலைப்படுறவங்க, தாய்மை அடையாமல் தவிச்சு நிற்கிறவங்க, நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க, பேரை மாற்றி வச்சும் பிரயோஜனம் இல்லாதவங்க, எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க, எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றி வச்சும் ஏற்றம் கிடைக்காதவங்க, வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றி வச்சும் வளம் காணாதவங்க, கோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க, திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. என்னுடைய 30 வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் நான் உணர்ந்த நியாயமான தத்துவத்தை பணிவோடும் துணிவோடும் பதிவு செய்து ராஜயோகம் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் பாக்கியவான்களாகிய உங்களுக்கு உங்களுடைய குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் பஞ்சபூத பாக்கியமும் கிடைப்பதோடு அனைத்து மத கடவுள்களின் ஆசீர்வாதத்தால் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் அனுகிரகங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் நன்றி. ராஜயோகம்.